குஜராத்தில் மாரடைப்பு ஏற்பட்ட போதும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் பஸ்ஸை ஓட்டிச் சென்று பயணிகளை பாதுகாப்பாக இறக்கிவிட்டுவிட்டு டிரைவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் மனதை உலுக்கியிருக்கிறது. குஜராத் மாநில அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக பணியாற்றுபவர்தான் ஃபர்மால் அஹிர். 40 வயதான இவர் சோம்நாத் நகரிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவில் 8:30 மணி அளவில் ஆஹிர் பஸ்ஸை எடுத்துக்கொண்டு வந்துள்ளார். அந்த பஸ்ஸில் உள்ள பயணிகள் அனைவரையும் ராதன்பூர் நகர் வரை சென்று இறக்கிவிட வேண்டும். இதற்காக நேற்று காலை 7:05 மணி அளவில் இலக்கி சென்று அடைய வேண்டிய நிலையில் ராதன்பூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்பு வராகி என்ற பகுதியில் நேற்று காலை டீ சாப்பிடுவதற்காக சாலையோரும் டிரைவர் ஆஹிர் பஸ்ஸை நிறுத்தியுள்ளார். இதன் பின்பு மீண்டும் பஸ் புறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திடீரென ஆஹிருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வேறெங்கும் நிற்காமல் வண்டியை தொடர்ந்து செலுத்தியிருக்கிறார். பஸ் டிப்போவிற்கு 15 நிமிடம் காலதாமதத்துடன் வந்து சேர்ந்தது. எனினும் டிரைவர் ஆஹிர் பயணிகளை பாதுகாப்பாக இறக்கிவிட்ட பின்னர் சீட்டிலேயே சரிந்து விழுந்திருக்கிறார். இதனை கவனித்த கண்டக்டர் மற்றும் மற்றவர்கள் சேர்ந்து ராதன்பூர் அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆஹிர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என டாக்டர்கள் கூறியிருக்கிறார்கள். பஸ் டிரைவர் ஆஹிர் தன்னை பற்றி கவலை கொள்ளாமல் பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு சென்று இறக்கிவிட்டு விட்டு உயிரிழந்தது அங்கிருந்த மற்ற பயணிகளை சோகமடைய வைத்துள்ளது.